சிந்தனை செய் தினமே டிசம்பர் 21. இன்றைய தலைப்பு ஈராம் ராஜா. ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்றான். 1 ராஜாக்கள் 5:7. வசனத்துக்குரிய விளக்கம். சாலமோன் தனது தகப்பனாகிய தாவீதின் மனவிருப்பத்தின்படியே தேவனுக்காக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்ட தொடங்கினான். ஆலயத்தை கட்ட ஏராளமான கேதுரு மரங்கள் தேவைப்பட்டது என்பதால் அவன் தீரு ராஜாவாகிய ஈராமிடம் கேட்டான். ஈராம் தாவீதின் நெருங்கிய நண்பனாக இருந்தபடியால் சாலமோனின் வேண்டுகோளுக்கு இணங்கினான். மேலும் சாலமோனின் வைராக்கியம் ஈராமை மிகவும் சந்தோஷமடைய செய்தது. தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்தார் என்று தேவனை அவன் ஸ்தோத்தரித்தான். ஆனால் சாலமோன் இறுதி வரை தேவனுக்கு உண்மையாக இருக்கவில்லை. எனவே அவன் பெற்ற நற்சாட்சிகள் அனைத்தும் வீணாய் போனது. அவன் கட்டின ஆலயமும் பிற்காலத்தில் அழிக்கப்பட்டது. இது ஒரு எச்சரிப்பின் பாடமாக நமக்கு உள்ளது. நம் சாட்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை மூலம் பலர் தேவனிடம் கிட்டி சேர முடியும். ஆனால் ஒரு தற்காலிக கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நம் சாட்சிகள் அனைத்தும் வீணாய் போகும். எனவே தீமை நிறைந்த இந்த உலகில் நாம் நம் கிறிஸ்தவ பயணத்தில் கவனம் செலுத்தி முடிவு பரியந்தம் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். அமேன்.